வணக்கம். பனானா எக்ஸ்போர்ட்டை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். பனானா எக்ஸ்போர்ட்னால் நான் இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறத பற்றி பேசலை. வேர்ல்டு வைடு பனானாவுக்கு இப்போ எப்படி டிமாண்ட் இருக்குது, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து எப்படி வாங்குகிறாங்க, எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதை ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது எப்படியெல்லாம் நடக்குது, இருக்கிற ஒரு சின்ன வாய்ப்பை பயன்படுத்திட்டு எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். அப்போ தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் ப்ராடக்ட் வச்சுருக்கிறேன், பையர் கிடைக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் சின்ன வாய்ப்பையும் உலக நாடுகள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போது பனானா ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியா நம்பர் ஒன் உலகத்திலே, ரெண்டாவது இடத்துல சீனா இருக்குது. நம்மளை மாதிரியே வந்து அவங்களும் அதிகமாக பனானாவை வந்து லோக்கலில் கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போது சீனாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை. இப்போ தண்ணி இல்லை, அப்புறம் பருவம் தப்பின மழை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால இந்த வருஷம் பனானா கல்டிவேஷன் அப்படின்றது பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு. வெறும் 10 லட்சம் டன்னு தான் வந்து அங்கே ப்ரொடக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கன்செப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால அவங்க பனானாவை இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலேருந்து பண்ணலை, ஏன்னா இந்தியா வந்து ப்ரொடக்ஷனில் தான் நம்பர் ஒன்று, ஏற்றுமதியில் நாம் வந்து பின்னாடி தான் இருக்கோம். ஏன்னா நமக்கு உள்நாட்டிலே வந்து பெரிய அளவில் பனானா தேவைப்படுது. சும்மா வீட்டை விட்டு வெளியே போனாலே தள்ளுவண்டியில் ஒருத்தர் பனானா வித்துட்டு போவார், அதை 4-5 பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு லோக்கல் கன்செப்ஷன் இருக்கிறதுனால ஏற்றுமதியிலே நம்ம பின்னாடி தான் இருக்கோம். சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிலிப்பைன்ஸ், ஈக்வடார், வியட்நாம், மியான்மர், தாய்லாந்து, இப்படி அதை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து பனானாவை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உள்நாட்டு கன்செப்ஷனுக்கு மட்டும். ஸோ அந்த அளவுக்கு தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. யூரோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா கதையே வேறு. யூரோப்பில் வந்து அதிகமாக பனானாவை ட்ரேட் பண்ணக்கூடிய நாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெல்ஜியம். பெல்ஜியம் வந்து மிகப்பெரிய பனானா இம்போர்ட்டர். ஆனால் அங்கே உள்நாட்டு கன்செப்ஷனுக்காக இல்லாமல் ரீஎக்ஸ்போர்ட்டுக்காக பண்ணுறாங்க. இவங்க எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல எந்தெந்த நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கொலம்பியா, கோஸ்டரிக்கா, ஈக்வடார், சம் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்க. அதை ரீஎக்ஸ்போர்ட் வந்து பல நாடுகளுக்கு பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சைனாவுக்கும் பண்ணுறாங்க. இப்போது ஈக்வடார் அப்படிங்கிற நாட்டிலருந்து சைனா டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுது. அதே நாட்டிலருந்து பெல்ஜியம் அதே பனானாவை வாங்கி ரீஎக்ஸ்போர்ட்டை அதே சைனாவுக்கு பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு பிஸ்னஸை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெரி 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 மினிமம் ப்ராஃபிட்டில் தான் இந்த ட்ரேட் வந்து நடக்குது. இல்லாட்டா வந்து இதை பண்ணவே முடியாது. ஏன்னா பனானாவில் வந்து பெரிய அளவில் அதனோடய விலையே வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதில் பெரிய லாபம் வைக்கிறது அப்படின்றது வாய்ப்பே இல்லை. இதுதான் பிஸ்னஸில் நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரே நாட்டிலேருந்து இன்னொரு நாடு டைரெக்டாக இம்போர்ட் பண்ணுது, அதே நாட்டிலேருந்து வேற ஒரு நாடு ட்ரேடும் பண்ணுது, அதுவும் அந்த கண்ட்ரிக்கே ட்ரேட் பண்ணுது. ஸோ இதுதான் நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நாம் கிடைக்கிற வாய்ப்பை பக்காவாக பயன்படுத்திக்கிட்டு வெரி வெரி தின் ப்ராஃபிட்டில் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து கன்சைன்மெண்ட் போகும்போது நமக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு முதல் ஷிப்மெண்ட்லேயே வந்து நாம் பங்களா வாங்கிடணும், ஆடிக்கார் வாங்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணோன்னா டெஃபினட்டாக அது வந்து ஆர்டர் த்ரூவே ஆகாது. ஸோ ரொம்ப குறைவான ப்ராஃபிட்டில் ட்ரேட் பண்ணும்போது இன்றைக்கி அப்படி ட்ரேட் பண்ணால் தான் வந்து மார்க்கெட்டில் நம்ம நிலச்சி நிற்க முடியும். ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம். அதே நேரத்தில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் அதிகம். நம்ம அதையும் பார்க்கணும். ஏன்னா வேர்ல்டு வைடு பல நாடுகள் வந்து பல பொருட்களை வாங்குகிறாங்க, விற்கிறாங்க. ஸோ நமக்கு பெரிய மார்க்கெட் கையில் இருக்குது. ஆனால் வெரி தின் ப்ராஃபிட்டில் தான் நாம் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றத உணர்ந்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்றது வந்து நாம் கண்டிப்பாக பல வருடங்களுக்கு தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும்.